ஓகே, இந்த வீடியோவில் வந்து எப்படி ஹென்னா டிசைன் ஒன்று போடுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறது டாட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறேன். என்னென்ன பலகீனமோ அதெல்லாமே செஞ்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாட், அதுக்கு பிறகு அந்த டாட்டை சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் உண்டு. இது ஃபுல் ஸ்வர்லாக நீங்கள் செய்கிறேன்னாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ரவுண்டாக செஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக ஜூமில் வச்சுட்டே காட்டுறதுக்கு. ஸோ இப்போ இதை சுற்றி இந்த மாதிரி இதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ள வேணும் எத்தனை பெட்டல் போட போகிறீங்கன்னு. 5 பெட்டல் போடுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறேன். 6 பெட்டல் போடுறேன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடமிக்கத்தில் இங்கே 2 லைன். ஸோ இன்றைக்கி 3 பெட்டல் வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 4, 5, 6 வந்துடும். ஸோ அது சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு பெட்டல்ஸுக்கு டிவைட் பண்ணுறது. இதுவே நீங்கள் 5 பெட்டலுக்கு டிவைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே சென்டர் இருக்குது இல்லையா கீழ்ப்பக்கத்துலேருந்து, அங்கேருந்து கொஞ்சம் தூரமாக. ஸோ உங்களுக்கு ரஃப்லி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வி இப்படி க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுக்கும் இடையில் இன்னொரு மார்க், இதுக்கும் இதுக்கும் இடையில் இன்னொரு மார்க். ஸோ மொத்தமாக 5 பெட்டல் வருவது. எப்போவும் ஃப்ளவர்ஸில் வந்து ஈக்குவலாகவே இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நேச்சுரலாக ஃப்ளவர் வரைக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக வரையணும்னு நினைக்கிறவங்க இந்த மார்க் எதுவும் போட தேவையில்லை, சும்மாவே வரையலும். இப்போ அவுட்லைனிங். ஸோ என்ன நீங்கள் பெட்டல் போடுறீங்களோ அந்த பெட்டல் டிசைனுக்கு நீங்கள் அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பொதுவாகவே போட்டுட்டு இருக்கிறது இந்த டிசைன் தான், எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் ஸோ அதே டிசைனுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அந்த ரோஸஸ் செய்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து இந்த அவுட்லைனிங்கை சரியான முறையில் நாங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்க முந்தி, நீங்கள் இதை நீங்கள் உள்ளுக்கிருந்து இந்த ரேகைகள்ன்ட்டு சொல்லுவோம் இல்லையா, ரேகை சித்திரம் எல்லாம் கீறுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ளுக்கு இருந்து இப்படி செய்கிறதுன்ட்டு சொன்னால் இந்த டிசைன்ஸை இப்படி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை வெளிப்பக்கத்தில் இருந்துன்னு சொன்னாலும் நீங்கள் உங்களோட டிசிஷன் தான். ஸோ உங்களுக்கு இங்கேருந்தும் செய்யலாம், இங்கேருந்தும் செய்யலாம். ஸோ நான் இப்போ இங்கேருந்து தான் செய்கிறேன். இதை டச் பண்ணுற இடத்துல கொஞ்சம் திக்காகவும் போக போக கொஞ்சம் தின்னாகவும் வர மாதிரி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஹென்னா போடுறது வந்து நீங்கள் உங்களோட கையிலேருந்து எவ்வளோ புளியறிங்களோ அதை பொறுத்து தான் அது அழகாக வரதும் இல்லை கொஞ்சம் அந்த டிசைன் மாறிப்பட்டு வரது இதெல்லாம் அதை பொறுத்து தான். ஸோ இப்படி ஓகே, ஸோ இதே மெத்தட் தான் இந்த எல்லாத்துக்கும். ஸோ நான் இந்த வீடியோ வந்து ரியல் டைமில் தான் போட்டிருக்கிறேன். அப்படின்னா எவ்வளோ நேரம் போகும் இப்படி ஒரு டிசைன் போடுறதுக்கு, கொஞ்சம் அந்த பிகினர்ஸ் டைமில் இருந்தாலே. ஏண்டா இப்போ எனக்கு இந்த கேமராவை மேலே வச்சுட்டு உண்மையாகவே டைம் கன்சியூமிங், இது டக்குன்னு போட கஷ்டமாக்கி. ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒருத்தர்னாலும் இதே அளவுக்கு தான் டைம் எடுக்க போகுது இந்த டிசைனை போடுறது உங்களுக்கு. கதைக்க வேணாம். இந்த ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ளவர்டை இந்த இடத்துல இருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சுட்டு திக் இந்த இடம் இருக்குதுல இங்கே திக் ஆக்கிறது. ஓகே, இந்த இடத்துலேருந்து தின் டு திக். ஓகே, ஸோ லைட்டாக இந்த இடங்களை கொஞ்சம் திக்காக்குறது. ஸோ எப்போவுமே மரத்தோண்டி வந்து கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னு சொன்னால் தான் கலர் நல்லா கொடுக்கும். ஸோ அழுத்தி பிடிச்ச மாதிரி நாங்கள் அந்த ரேகை சித்திரம் கீறதுக்கு மாதிரி அந்த அளவுக்கு கீறிட்டிங்கன்னு சொன்னால் கலர் வராது, எப்படியுமே லைட்டாக தான் கலர் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கீறிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், திரும்ப ஒவ்வொரு பெட்டலையுமே இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த
இந்த அவுட்லைனிங் போட்டிருக்கிறது வந்து இந்த பெட்டல் அழகாக வரும்ன்ற சொல்கிறதுக்காக தான். ஸோ அதே லைனில் எங்களை கீழட்டு போகையிலும் அதுக்காக தான் மெல்லிசாக நீங்கள் கீறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக 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 திக்காக்குறது. மெல்லிசாக இங்கேருந்து கீறிட்டு அதுக்கப்புறம் போக போக இந்த கிட்ட வரக்கிட்ட ப்ரெஷரை கூட கொடுத்துட்டு கொஞ்சம் லைனை திக்காக்குறது. திரும்ப தின், மறுபடி தின், திக், ஃபினிஷ் பண்ணிக்கிட்ட தின்னாவே ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ இவ்வளவு தான். இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன வேன் ஒன்று மட்டும் கிரி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வேன் வச்சே நிறைய டிசைன் செய்யலும். ஸோ அதுக்காக தான் ஓகே. இப்போ இந்த வேனுக்கும் நாங்கள் கீரைக்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு அவுட்லைனே கீறுவோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்லைன் கீரியாச்சு. இப்போ ஹெனா நான் சொன்னேன் இல்லையா, சுகர் போட்டால் தான் இந்த மாதிரி ஸ்மூத்தாக வரும். அது சுகரில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் கீறியாச்சு. இந்த லைனை கீறிட்டு இங்கே இருந்து ஒவ்வொரு ஹெனா லீஃபாக கீறிட்டு போகிறது. ஓகே, ஒன். ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரணுண்டா, இதுதான் மெத்தட். நீங்கள் ஒரு பக்கம் கீறிட்டு மற்ற பக்கத்தில் உள்ளதையும் மாதிரி கீறிக்கோங்க. சரி, இது தின்னாக்கிறோம் மேலும் திக்காக்கிறோம் மேலும். தின்னுன்னு சொன்னால் இந்த மாதிரி மெல்லிய இலைகள், இன்னும் நிறைய இலைகள் வரும். அது அழகாக இருக்கும், எனக்குண்டா அது பிடிக்கும். இல்லைண்டா கொஞ்சம் திக்கான தடிப்பமான இலைகள். ஸோ அதுவும் கீறலாம். இது மாதிரி சத்தம் போடுவானுங்க. சார் நான் இப்போ வேலை செய்கிறேனே. ஓகே, ஃபினிஷிங். இது இப்படி இந்த மாதிரி தான் இந்த டிசைன் வந்துருக்குது. இதில் இவ்வளவு தான் நீங்கள் போட போகிறீங்கன்றவுமே இதுதான் உங்கள் டிசைன்ட்டு சொன்னால் இதை கொஞ்சம் அந்த லுக்கை கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஏதாவது கீறி விடணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்வர்ல், சென்டரில் ஒரு டாட். இந்த டாட் வந்து திக்காக இருக்கணும். அதுக்கு பிறகு கீறக்கூடியதெல்லாம் ஸோ இந்த மாதிரி ஸ்வர்ல சுற்றி ஒரு லைன், ஒரு டாட். ஸோ இந்த மாதிரி ஒரு லீஃப். ஸோ இதே லீஃபை வந்து நேச்சுரலிஸ்டிக்காக கொஞ்சம் செய்கிறேன்டுவோமே. ஸோ அந்த மாதிரி செய்கிறேன்டா மெல்லிசாக கீறிட்டு, இப்போ அது உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். மெல்லிசாக கீறிட்டு அதுக்கப்புறம் திக்காக்கிட்டு மறுபடியும் தின்னாக்குறது. ஸோ அப்போ தான் இந்த ஃபினிஷிங் வரும். ஸோ இதுக்கு பிறகு இதே இடத்துல மறுபடியும் அதே மாதிரி ஒரு லைன். ஸோ இந்த லைனும் இப்படி தான், லைனோட கீறியாச்சு, ஒரு டாட் வச்சாச்சு. ஓகே, இதுதான் டிசைன் நான் இப்போ கீழிக்கிறது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன்.